டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது, சரு சரு சருன்னு போகுது. இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஃப்ராஸ்டட் டிசைன் மேட் ஃபினிஷில் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு வந்து சூப்பரான கேமிங் திறனும் கிடைக்குது. வணக்கம் கிட்டம்லா, நான் சொல்கிறது வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11S பற்றி. நேற்று நம்ம வந்து நோட் 11ஓட வீடியோ பார்த்தோம், இது வந்து நோட் 11S. பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 11S நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சில வித்தியாசங்களும் இருக்குது அந்த 11க்கும் இதுக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பதிவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11S இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 6 GB 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 13,000 ரூபா, 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா. ஸோ அப்படி ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000 ரூபா ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11S எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவு நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பாக்ஸை உள்ளே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11S வருது. எங்கிட்ட இருக்கிறது இந்த கிரீன் கலர் வேரியன்ட், இது வந்து சியான்னு இன்னொரு கலர் மற்றும் ஒரு கிரே கலர் வேரியன்ட்லையும் வருது. மூணுமே நல்லா இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க, டைப் சி கேபிள் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, ஸ்க்ராச் அண்ட் வின்னு ஒரு கூப்பன் கோடு தராங்க. ஸோ இதில் வந்து அஷோர்டு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும், டிஷர்ட் இல்லாட்டி பேரச்சூட் இல்லாட்டி ஒரு பேக் அஷோர்டு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கினீங்கன்னா. சாஃப்ட் பேக் கேஸ் மற்றும் வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டும் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ இதாங்க இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11S. இதோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பழைய இன்ஃபினிக்ஸ் மாடல்கள் ஃபோன்களை விட இதோட டிசைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ராஸ்டட் பேக் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, மேட் ஃபினிஷில் இருக்குது, கைரேகையெல்லாம் படியாது. நாங்கள் அடிக்கடி நீங்கள் தொட்டால் கூட கைரேகை அதெல்லாம் படியாது, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷில் தந்திருக்காங்க. பெரிய ஃபோனாக இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுங்கி இருக்குது, ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. மேலே வந்து ஒன்றும் இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸு, அதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸோடு இந்த ஃபோன் வருது. ரைட் சைடில் பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. வால்யூம் பட்டன் மேலே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே, இதில் வந்து நீங்கள் ரெண்டு சிம் போடலாம், கூடுதலாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் வோல்டி மற்றும் வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து கேமரா மாடல், நோட் 11 சீரீஸில் கேமரா மாடல் சேமாக தான் பண்ணியிருக்காங்க, பட் இதில் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு சென்சர் இருக்குது. கேமரா பற்றி பார்க்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு டிசைன், கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிசைன் வந்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய டிஸ்பிளே கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம வந்து நோட் 11ஓட வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த ஃபோனில் வந்து அவங்க வந்து அமோலெட் டிஸ்பிளே இருந்தாங்க, பட் இதில் வந்து அமோலெட் டிஸ்பிளே இல்லை, பட் வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, பட் ஒரு நல்ல உயர்தர ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிய நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது, அதனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு வந்து இதை ஃபஸ்ட் நான் கையில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து ஸ்மூத்னஸ் பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவோம்ல, வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக போகுது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தால் கூட நல்ல ஸ்மூத்தான ஒரு உயர்தர பேனல் தந்திருக்காங்க. 6.95 இன்ச் பெரிய டிஸ்பிளே இது, ஃபுல் எஸ்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், 480 nits பிரைட்னஸ் இருக்குது, 1500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. டியூவி ரெயின்லேண்ட் ஐ ப்ரொடெக்ஷனுக்காக அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது, பட் என்இஜி ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ பாக்ஸில் ஸ்க்ரீன் கார்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் போட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் 1L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிடி வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ரைம் வீடியோ பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து ஹெச்டி ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்க முடியாது. பட் இந்த பொதுவாக மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸ் தெரியாது. டிவிலலாம் வந்து தெரியும் தவிர இந்த சின்ன திரையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்சஸ் தெரியாது. பட் அந்த L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது, அது சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட், அதை நான் சொல்லிட்டேன். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நீங்கள் 60 Hz இல்லாட்டி 120 Hz வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம், அதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து டிஸ்பிளே, நல்ல ஒரு டிஸ்பிளே அமோலெட் இல்லாட்டி கூட. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் டைரக்டாக அங்கே ஜம்ப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான அம்சமே இதோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு 15,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, கேம் வளரணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் ஹேண்டில் ஆகுமா? கண்டிப்பாக ஹேண்டில் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G96 ப்ராசஸ் வந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த ப்ராசஸில் வரக்கூடிய ரெண்டாவது ஃபோன் வந்து இந்த நோட் 11S. ரியல்மியோட 8i இருக்குது, அதில் ரெண்டாவது ஃபோன் தான் வந்து இந்த 11S. நல்ல ஒரு சிப்செட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு, கேமிங் வந்து சூப்பராக இருக்குது, கேம் விளையாடல பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து இந்த 120 Hz பேனல், 180 Hz டச் சாம்பிளிங்லாம் வந்திருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே வந்து எனக்கு தென்பட்டது. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ஸோ கேமிங் வந்து நல்லா இருக்குது. மற்ற விஷயங்களுக்கும் இந்த ஃபோன் வந்து நல்லாவே இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஹேண்டில் ஆகுது.
அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் வந்திருக்காங்க. எஃப்எம் ரேடியோவும் உண்டு. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு நாலு கேமரா வந்திருக்காங்க. ஒரு குவாட் எல்இடி ஃப்ளாஷ் லைட் வந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சர் இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. அல்ட்ராவைட் லென்ஸ் கிடையாது. ஒரு ஏஐ கேமரா ஒன்று இன்னொன்று பேருக்கு ஒன்று வச்சுருக்காங்க. 2K மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 1080p வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் உண்டு. ஃப்ரெண்ட்லேயும் வந்து இதில் 2K வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து எல்இடி லைட்டும் வந்திருக்காங்க. ஸோ செல்ஃபி லைட்டும் வந்து ஃப்ரெண்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து சில சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லியும் வந்து நீங்கள் 2K வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரியர் கேமரா வீடியோ சாம்பிள். ரியர் கேமராவில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2K வீடியோ எடுக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ. 2K வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p வீடியோ. நெக்ஸ்ட் வந்து 2K வீடியோ சாம்பிள் காண்பிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2K வீடியோ சாம்பிள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2K நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பட் 1080p வந்து நீங்கள் வந்து ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ சாம்பிள். இப்போ இதோட சாஃப்ட்வேர் இருக்கும். இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XOS 10 புதிய அப்கிரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. XOS 10 வந்து முன்னாடி வந்து XOS விட இதில் வந்து நிறையவே அப்கிரேட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான ஒரு அடிஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங், மல்டி விண்டோ, ஸ்மார்ட் பேனல் ஆப்ஷன் இருக்கு. இன்ஃபினிக்ஸ்லேயே வரக்கூடிய இந்த சோஷியல் டர்போ ஃபீச்சர் தந்திருக்காங்க. வாட்ஸ்அப்புக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரத்யேகமாக தந்திருக்காங்க. வாட்ஸ்அப் நீங்கள் கால் பண்ணும்போது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பியூட்டி மோட் இருக்கு, ஸ்டிக்கர் மேக்கர் இருக்கு, அப்புறம் பீக் மோட்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதாவது யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு உடனே டெலிட் பண்ண கூட அந்த டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சா ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வேக், மியூசிக் ஜெஸ்டர், 3 finger ஸ்கிரீன்ஷாட், ரேஸ் டு இயர், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஃப்ளாஷ் பாக் கால்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. பவர் மரத்தானில் வந்து அல்ட்ரா பவர் சேவிங் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் கிட்ஸ் மோட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு XOS 10 கொடுத்துருக்காங்க. XOS 10 விஷுவலாகவும் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க முன்னாடி உள்ள யூஐ விட. ஸோ கொஞ்சம் அடிஷனல் பண்ணிருக்காங்க. இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று தனியாக போடுறேன். Note 11 சீரீஸில் உள்ள XOS 10 பற்றிய ஒரு ஃபீச்சர்ஸ் வீடியோ நான் போடுறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பேட்டரி பார்த்துட்டேன். 5000 mAh பேட்டரி வந்திருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன்று வந்து ஒரு 1.5 மணிக்கு நான் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1.5 டேஸ் வந்து நீங்கள் பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப்பும் இதில் வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் Note 11s. எனக்கு வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ஒரு 10000 ரூபாய்க்கு கிட்ட ஒரு ஃபோன் வேணும், ஒரு பெரிய டிஸ்பிளே கொண்ட ஒரு ஃபோன் வேணும், 120Hz பேனல் ஸ்மூத்தாக இருக்குது இதோட டிஸ்பிளே பேனல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் Note 11s வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ். 13000 ரூபாய்க்கு இதோட விலை ஸ்டார்ட் ஆகுது. 8GB 128 டாப் வேரியன்ட் வந்து 15000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் Note 11s ஒரு தரமான ஒரு ஃபோன் மீண்டும் வந்து இன்ஃபினிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் Note 11 நல்லா இருக்குது, அதில் வந்து சூப்பரான அந்த அம்போலெட் டிஸ்பிளேலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறைவு, 1000 ரூபா கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் பட்ஜெட் கூட்டி வாங்கலாம்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் Note 11s வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஃபோனாக இதை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு ஃபோன் இருக்குது, இதில் உங்கள் ஃபோன் சாய்ஸ் என்ன ஆகிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்குங்க. கொஞ்சம் தனியோட ஒரு FAQ வீடியோ போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.